வெல்கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ் சேர்ந்து வெடியில் நம்ம டிராகன் பால் ஜி எபிசோட் 88 தான் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பண்ண நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்க்காதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்தினா பாருங்கள். அப்படியே இந்த ஒரு வீடியோக்கு உங்களுடைய சப்போர்ட் லைக் மூலியமாக கொடுங்க, கொஞ்சம் மோட்டிவேஷனாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா பாருங்கள். இதில் ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் டங்ஸ் தன்னுடைய சூப்பர் சைன் ஃபார்மில் ஸ்வான வச்சு நம்ம ஃப்ரீஸாவை ரெண்டாக வெட்ட இந்த பக்கம் நம்ம கிங் கோல்டால் அந்த ஒரு விஷயத்தை நம்ப முடியல. அப்படியே நம்ம ஃப்ரீஸாவோட பாடி அப்படியே ரெண்டாக பார்த்தீங்கன்னா விலை. ஸோ நம்ம ஃபியூச்சர் ட்ரிங்ஸ் அப்படியே வேறு லெவலில் வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா இல்லை வாய்ப்பு இல்லை எப்படிடா அப்படின்ட்டு நம்ம கிங் கோல்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதுறேன். ஸோ அதே சமயத்தில் நம்ம ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாருமே அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஐ மீன் நம்ம ஃபியூச்சர் ட்ரிங்ஸ் வெட்டுறது இந்த பக்கம் நம்ம ஜி ஃபைட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க. அண்ட் நம்ம ஃபியூச்சர் ட்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு துண்டாக இல்லாமல் பல துண்டுகளாக ஐ மீன் இந்த பீஸாவை அப்படியே பிச்சு போடுவாங்களே அந்த மாதிரி பிச்சு போட்டு அவனுடைய எனர்ஜி பிளாஸ்ட்டை வச்சு நம்ம ஃப்ரீஸாவோட சாப்டரை அந்த இடத்துலயே நம்ம ஃபியூச்சர் ட்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சிடும். அப்படி இப்போ எந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஜி ஃபைட்டர்ஸால் பார்த்தீங்கன்னா நம்ப முடியல, பயங்கர ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா பார்க்க. அண்ட் அடுத்த டார்கெட்டாக நம்ம ஃபியூச்சர் ட்ரிங்ஸ் நம்ம கிங் கோல்டை பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கிற அப்படி. அண்ட் இந்த பக்கம் நம்ம வச்சுட்டோம் பண்ணோம் இல்லை அது எந்த ஒரு மிஸ்டேக்கும் பார்த்தீங்கன்னா கிடையாது, அது ஃப்ரீஸாக தான் இப்போ செத்து போனது ஃப்ரீஸாக அப்படின்ட்டு சரி நம்ம வச்சுட்டோம் பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படி. பட் இருந்தாலும் எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அவனை இந்த அளவுக்கு பார்ட்டை கட் பண்ணி அவனால் பார்த்தீங்கன்னா கொல்ல முடிஞ்சதுன்ட்டு நம்ம கிர்லின் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கர ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டுருக்கு. ஸோ எப்படி அவன் எப்படி இந்த மாதிரி அவனுடைய அந்த ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணால் எப்படி ஃப்ரீஸாக விட சர்ப்பம் பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படின்ட்டு எல்லாருமே திகச்சு பார்த்துட்ருக்கங்க. பட் அந்த இடத்துல நம்ம போல்மா மட்டும் ஸோ இது நம்ம சன்குக்குவாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். சன்குக்கு முன்னதை விட இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கான் போல இருக்குது அப்படின்ட்டு நம்ம போல்மா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். பட் நம்ம யாம்ச்சா இல்லை அது நம்ம சன்குக்கு பார்த்தீங்கன்னா கிடையாது, அது வேற ஒருத்த. பட்டு அவள் அந்த சூப்பர் சேன் அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை சரி நம்ம யாமிச்சா பார்த்தீங்கன்னா சொல்ல இந்த பக்கம் நம்ம வச்சுட்டு அவளை பார்த்தீங்கன்னா பொறுக்க முடியல, டக்குன்னு தன்னுடைய கீஸை யூஸ் பண்ணி அங்கேருந்து பறந்து பார்த்தீங்கன்னா போகிற அப்படி. பின்னாடியே நம்ம பிக்கலோ கோகன் கர்லன்ட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம கிங் கோல்ட் நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் ரெண்டு பேருமே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. நம்ம கிங் கோல்டால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸோட அந்த போர்ஸை பார்த்தீங்கன்னா நம்ப முடியல. இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம தக்குதாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கிங் கோல்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் கிட்ட பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததை விட நீ வேற லெவலில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கு, உன்னுடைய அந்த சூப்பர் சேனுங்கிற பவர் அற்புதமாக பார்த்தீங்கன்னா இருக்குது, உனக்குன்ட்டு ஒரு ஆஃபர் பார்த்தீங்கன்னா நான் தரேன், நீ கற்பனையே பார்த்தீங்கன்னா பண்ணி பார்க்க முடியாத ஒரு ஆஃபர் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கிங் கோல்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிற அப்படி. நீ என்னுடைய கிளானில் பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கோ, என்னுடைய பையன் இடத்துல நீ இரு, ஆக்சுவலாக அவனை தான் நீ போட்டு தள்ளிட்ட, அண்ட் அவன் இடத்துல நீ இரு, நீ இருந்து இந்த பிரபஞ்சத்தையே பார்த்தீங்கன்னா சரி என்னுடைய காலுக்கடியில் கொண்டு வந்து வை, உனக்கு நான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தரேன் அப்படின்ட்டு. ஸோ ஆசை வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நம்ம கிங் கோல்ட் நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பேசி ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் எப்படியாச்சு நம்ம கிங் கோல்ட் சைட் கிளானில் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டுருக்கு அப்படி. பட் இந்த இடத்துல நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு அதில் பார்த்தீங்கன்னா பெருசாக இன்ட்ரெஸ்ட் பார்த்தா இல்லை அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா சொல்ல கிங் கோல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிற அதை சரியாக பார்த்தீங்கன்னா எடு, தப்பாக எடுத்து வாழ்க்கையை வீணாக்காது அப்படின்ட்டு நம்ம கிங் கோல்டு பார்த்தீங்கன்னா சொல்ல. பட் நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் நான் எடுத்தது எடுத்தது எனக்கு தேவையில்லை உன்னுடைய அந்த பதவி எதுவுமே அப்படின்ட்டு நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல. சரி நம்ம கிங் கோல்டு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிற அப்படி. பட் இப்போ என்னுடைய ஃப்ரீஸாக பதினா குணையில ஐ மீன் என்னுடைய பையனை பதினா குணையில அதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் பழி வாங்கணும் இல்லை, பழி வாங்கணும்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பழி வாங்கிதே தீரணும், வேறு வழி இல்லை. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி உன்னுடைய ஸ்வாடை பார்த்தீங்கன்னா நான் பார்க்க ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக என்னுடைய பையனை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளின அந்த ஸ்வாட், ஸோ அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கட்டு நானும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம கிங் கோல்டு பார்த்தீங்கன்னா சொல்ல. சரி என்னுடைய ஸ்வாடை தானே வேணும் தர அப்படின்ட்டு நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் எடுத்து கொடுத்துட்ற அப்படி. ஸோ இந்த ஒரு ஸ்வாடை பார்த்துட்டு ஆக்சுவலாக இதை வச்சு தான் நீ என்னுடைய பையனை பார்த்தீங்கன்னா கொண்ட, அப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா உனக்கு பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கிறது, ஸோ இதை பார்த்தீங்கன்னா உனக்கு சக்தி கொடுக்குறதா அப்படின்ட்டு நம்ம கிங் கோல்டு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்க. ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா புரியல என்ன என்ன சொல்ல வர, ஆக்சுவலாக அந்த ஒரு ஸ்வாட் தான் எனக்கு பவர் கொடுக்குறது அப்படின்னு சொல்ல வரைய அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அதுதான், ஏன்னா இந்த ஸ்வாட் இல்லைன்னா நீ ஜஸ்ட் லைக் எதுவும் பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்ட்டு. ஸோ நம்ம கிங் கோல்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் எடுத்துகிட்டு நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸை பார்த்தீங்கன்னா வெட்ட வர நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் லெஃப்ட் ஹேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்வாடை பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துற அப்படி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய போஸை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண நம்ம கிங் கோல்டால் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நகர்த்த முடியல. அப்படியே நம்ம கிங் கோல்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருக்கு அப்படி. உனக்கு ஒரு விஷயத்த சொல்லுமா, ஆக்சுவலாக பவர் அந்த ஸ்வாரில் இல்லை எனக்குள்ள பார்த்தினா இருக்குது அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு எனர்ஜி பிளாஸ்ட்டு போட்டு இந்த பக்கம் நம்ம கிங் கோல்டு பார்த்தீங்கன்னா அடித்து பறக்க வச்சிடற அப்படிங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாருமே வாயை பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்டாவது சமயத்தில் நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் அப்படியே கெத்தாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம கிங் கோல்டு அப்படியே கீழே வந்து விழுக, ஆக்சுவலாக இவ சைந்தா அதில் எந்த ஒரு மாற்றம் பார்த்தீங்கன்னா கிடையாதுன்ட்டு எல்லாருமே நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்து சொல்லிட்டு இருக்கு. அண்ட் இந்த பக்கம் நம்ம கிங் கோல்டு பார்த்தீங்கன்னா ஸோ உயிர் பச்சை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் கேட்க பட் ஃபியூச்சர் ட்ரங்க்ஸோட உடம்புல வருது நம்ம வெஜிடாவோட பிளட், அதனால் நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் டக்
ரெக்கார்டு நம்ம கிங் கோல்டு பார்த்தீங்கன்னா போட்டு தலையிற அப்படி கிங் கோல்டு மட்டும் இல்லாமல் கிங் கோல்டு வந்த அந்த ஸ்பேஷிப்பை பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா அழிச்சிட. ஸோ இந்த பக்கம் எல்லாருமே செம்ம ஷாக்காக நம்ம ஃபியூச்சர் டேங்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு டவுட் பார்த்தீங்கன்னா இருக்குது. கண்டிப்பாக கெட்டவன் கிடையாது, ஏன்னா ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா இவ தனியானு சல்லி சரியாக ஆக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவன் நல்லவனாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும். பட் இருந்தாலுமே நம்ம ஃப்ரீஸாக விட ஸோ இன்னொருத்தனோட கீ பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அவனையும் பார்த்தீங்கன்னா இவன் ஜஸ்ட் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு கண்டிப்பாக இவன் நல்லவன் தான், அதில் எந்த ஒரு மாற்றம் பார்த்தீங்கன்னா கிடையாதுட்டு இந்த பக்கம் நம்ம டியானி அம்சாவில் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த பக்கம் நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் நம்ம கிங் கோல்டை முடிச்சுட்டு அப்படியே கெத்தாக ரிலாக்ஸாக நார்மல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்துடுற அப்படி. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சன் கோகு பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிறாரு. ஸோ வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ட்ரங்க்ஸ் கூப்பிட இந்த பக்கம் எல்லாத்துக்குமே செம்ம ஷாக்கு. அப்போ வராரு அப்படின்ட்டு நம்ம கோகோனால பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா கேட்க, ஆமாம் வராரு இந்த வேலை வாங்க போகலாம் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வந்துடுவார் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா போக இந்த பக்கம் எல்லாருமே நம்ம ட்ரங்க்ஸை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. நம்ம விஷயத்தை போல பார்த்தீங்கன்னா நம்ம முடியல, இவ சூப்பர் சைண்டா அதுக்கு வாய்ப்பே பார்த்தீங்கன்னா கிடையாது, இவ ஏதோ ஏமாத்துறா அப்படின்ட்டு நம்ம விஷயத்தை பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் இருந்தாலும் இந்த பக்கம் நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸை ஃபாலோ பண்ணி மற்ற ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மூணு மணி நேரத்தில் சன்கோகு பார்த்தீங்கன்னா வந்துருவார் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி போக. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஆக்சுவலாக ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டான் நம்ம சன்கோகு பார்த்தீங்கன்னா தெரியும் சொல்கிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்லவனாக தான் பார்த்தீங்கன்னா இருப்பான், எந்த ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம போகலாம் தப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே முடிவு பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலுமே நம்ம விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கண்டிப்பாக நான் போய்த்தான் தருவேன், ஏன்னா அவள் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம வச்சுட்டா நம்ம கோகான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகிற அப்படி கோகு வார்க்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், அது வரைக்கும் இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா குடிங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படியே அந்த போல்மாவோட அந்த கேப்சூல் வந்து அப்படியே ஒரு இது ஃப்ரீசர் பாக்ஸ் எடுத்து அப்படியே கூல் ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம கோகான் கிர்லின் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம போல்மா பார்த்தீங்கன்னா அதை என்ஜாய் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம போல்மா கோகோனால பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் கிட்ட யார் நீ என்னுடைய அப்பாவால் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்ல. நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோகு பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல. அண்ட் நீ யார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது இல்லை மன்னிச்சிருங்க என்னால் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது அப்படின்ட்டு நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல. பட் இந்த பக்கம் நம்ம விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இல்லை, யார் நீ உனக்கு எப்படி அந்த ஒரு போர் பார்த்தீங்கன்னா கிடச்சது அப்படின்ட்டு நம்ம விஷயத்தை திரும்ப பார்த்தீங்கன்னா கேட்கும்போது பட் நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா எது பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேறா அப்படி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணுது, இந்த சூப்பர் சைன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு தானே டிஃபீட் பண்ண அப்படின்ட்டு நம்ம கர்லின் பார்த்தீங்கன்னா கேட்கும்போது நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம வச்சுட்டா இல்லை அதுக்கு வாய்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா கிடையாது, நான் கேக்கராட் அண்ட் அதுக்கப்புறம் இந்த கேக்கராட்டோட பையன் இவங்க மூணு பேர் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா சயின்ஸாக பார்த்தீங்கன்னா இருக்கோ, எங்களால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு போகிற பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். பட் உன்னால் எப்படி பண்ண முடிஞ்சது யார் நீ அப்படின்ட்டு நம்ம விஷயத்தை பார்த்தீங்கன்னா கேட்கும்போது அப்போ தான் நம்ம போல்மா பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரங்க்ஸோட அந்த ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம போல்மா கம்பெனியோட லோகோ பார்த்தீங்கன்னா இருக்குது, அதை பார்த்துட்டு ஆக்சுவலாக நீ என்னுடைய கம்பெனியோட எம்ப்ளாயா அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. பட் என்னால் பார்த்தீங்கன்னா தெளிவாக எதையும் பார்த்தீங்கன்னா என்னால் சொல்ல முடியாது, என்னை மன்னிச்சிடுங்கன்ட்டு நம்ம ட்ரங்க்ஸ் எல்லாம் சரி உன்னோட ஏஜ் தான் என்ன அப்படின்ட்டு நம்ம போல்மா பார்த்தீங்கன்னா கேட்க, ஸோ என்னோட ஏஜ் 17 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. அதே சமயத்தில் நம்ம போல்மா பார்த்தீங்கன்னா அவன் ஏன் நோண்டிகிட்டே இருக்கீங்க, அவன் நம்மளுடைய உலகத்தையே பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்க, சரி விடு அவனே பார்த்தீங்கன்னா சொல்லுவா நீங்கள் எதுக்கு பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம போல்மா தான் பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா அமைதியாக பார்த்தீங்கன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா பொழுதுக்கு நம்ம விஷயத்தை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பாருங்க, அது ஒரு ஃபன்னாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகான் பிக்கலோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக கேட்கும்ட்டு ஆசைப்பட்டேன், ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கேட்கறேன் அந்த தருணம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம பிக்கலோ கிட்ட கேட்கும்போது என்ன அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல. இந்த பக்கம் நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த டெண்டே அண்ட் மற்ற நாமிக்கன்ஸாக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட் ஆகி பார்த்தீங்கன்னா போயிட்டாங்களே, நீங்கள் எதுக்கு பார்த்தீங்கன்னா போக கிடையாது, நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய சொந்த பிளான்ட் தானது, நீங்கள் போகலாமில்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம பிக்கலாம் இல்லை எனக்கு போக விருப்பம் பார்த்தீங்கன்னா கிடையாது, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் என்னுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வேறு அப்படின்ட்டு. ஸோ நம்ம பிக்கில் பார்த்தீங்கன்னா சொல்லி முடிக்க அண்ட் அதே சமயத்தில் நம்ம கோகானை பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிற அப்படி. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம போல்மா கர்லின் கிட்டேன் ஸோ வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருக்கேன், என்ன ரீசன்ட்டு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக தெரியும், அவன் கோகு பார்த்தீங்கன்னா சர்பாஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் அவனுடைய அந்த ப்ரைடை பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா மதிக்கிறான், அவன் அடிக்கடி சொல்வேன் இந்த பிரின்ஸ் ஆஃப் ஆல் சயின்ஸ்ன்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன், ஆக்சுவலாக சயின்ஸ்க்கே ப்ரைட் அந்த ஒரு ப்ரைட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருக்குது, கோகோ பீட் பண்ணுறது அவனுடைய வாழ்நாள் லட்சியமாக பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம கர்லின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் நம்ம போல்மா பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கவனிச்சியா, ஸோ அந்த பூசா இருக்கான்ல அந்த பையனுமே அந்த
நம்ம வெஜிடாவை பார்த்தீங்கன்னா பாரு, ரெண்டு பேருமே ரிசம்பலாக பார்த்தீங்கன்னா இருக்காங்களா, ஐ மீன் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம போல்மா பார்த்தீங்கன்னா கேட்கும்போது, ஸோ நம்ம கர்லின் பார்த்தீங்கன்னா ஆமாம் கொஞ்சம் ஒரே மாதிரி சாயல் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு. அண்டே சமயத்தில் இந்த 3 hours பார்த்தீங்கன்னா முடிஞ்சது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபியூச்சர் ட்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லலை. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம கோகுவோட பார்த்தீங்கன்னா உணர ஆரம்பிக்கிறாங்க, ஐ மீன் நம்ம கோகுவோட கீயை பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கோகனுக்குள்ளே செம ஹாப்பி, அப்பா திரும்பி வந்துட்டாருன்ட்டு. அண்டாவது சமயத்தில் வானத்தில் அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து லேண்ட் ஆக ஆரம்பிக்குது. எல்லாருமே செம்ம ஆர்வமாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போய் பார்க்க, அந்த இடத்துல நம்ம செயினோட அந்த பாட்லேருந்து நம்ம கோகு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ கோகு பார்த்துட்டு எல்லாத்துக்குமே பயங்கர ஹாப்பி. இந்த பக்கம் நம்ம கோகுக்கு செம்ம ஷாக், நான் வேறது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம கோகு செம்ம ஷாக்காக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன். இதோட நம்ம கோகு பார்த்தீங்கன்னா எல்லாருமே செம்ம ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண. இந்த பக்கம் நம்ம கோகு மேலே வந்துட்டு, கைஸ் நான் வருது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற விஷயத்த கேட்கும்போது, சரி நம்ம போல்மா தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரங்க்ஸ் கிட்ட ஆக்சுவலாக இவந்தா இந்த ஒரு பையன் தான் பார்த்தீங்கன்னா நீ வரதை பார்த்தீங்கன்னா முன்கூட்டி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொன்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்ல. ஸோ இந்த பக்கம் நம்ம கோகன் இவர் யார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ட்ரங்க்ஸை பார்த்துட்டு யார் அவன் அப்படின்ட்டு புதுசாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா கேட்க, பயங்கரமாக எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எனக்கு எப்படி தெரியும், இவனுக்கு என்ன எப்படி தெரியும்ன்ட்டு பல கேள்விகள் நம்ம கோகுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இருக்க. அண்ட் அது சமயத்தில் இந்த பக்கம் நம்ம போல்மா, ஸோ இவன் இந்த ஒரு பையன் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீ வர்றது சரியாக பார்த்தீங்கன்னா கணிச்சு பார்த்தீங்கன்னா சொன்னால் எப்படின்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியல அப்படின்ட்டு நம்ம போல்மா பார்த்தீங்கன்னா சொல்லலாம். எனக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சராக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃப்ரீஸாக ஓட அந்த ஸ்பேஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா எனக்கு கடந்து செம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நானே பார்த்தீங்கன்னா பதறதில் பார்த்தீங்கன்னா வந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீஸாவை யாரை டிஃபீட் பண்ணால் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கோகு பார்த்தீங்கன்னா கேட்குற அப்படி. ஏன்னா நான் சென்ஸ் பண்ணேன் ஆக்சுவலாக இந்த இடத்துல வேறு லெவலான ஒரு கீ பார்த்தீங்கன்னா தென்பட்டது நான் பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணேன். ஒருவேளை பிக்கலோ நீயா இல்லைன்னா வெச்சிட்டோ நீயா, யார் டிஃபீட் பண்ணீங்க ஃப்ரீஸாவை அப்படிங்கிற கேள்வியை நம்ம கோகு பார்த்தீங்கன்னா கேட்கும்போது, இந்த பக்கம் நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃப்ரீஸா அண்ட் ஃப்ரீஸா கூட இருந்தால் இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா வித் இன்சிடென்ட்டில் போட்டு தள்ளது இந்த நிக்கிறாம் பார் மிஸ்ட்ரியான ஒரு பர்சன் இவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் சைன் நான் மாறி அந்த ஒரு ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளது அப்படிங்கிற விஷயத்தை சரி நம்ம பிக்கலோ சொல்ல. இந்த பக்கம் நம்ம கோகுக்கு ஏன்னா சூப்பர் சைன்டா அப்படின்ட்டு பயங்கர ஷாக்கிங்கை பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிறேன் அப்படி. நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கும்போது ஆக்சுவலாக நம்ம ட்ரங்க்ஸோட அந்த ஒரு பவர் லெவல் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிய வர ஆரம்பிக்குது. உண்மையிலேயே ரொம்ப இன்க்ரெடிபிளாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆக்சுவலாக நான் எதிரே பார்த்தீங்கன்னா பார்க்கல, இன்னொரு சைன் இந்த இடத்துல இருப்பான்ட்டு நான் எதிரே பார்த்தீங்கன்னா பார்க்கல அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்ல. இந்த பக்கம் நம்ம வச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா கேட்கறேன், ஏன்னா முட்டாளா நீ நான் அண்ட் உன்னுடைய பையன் இவங்க மூணு பேர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சைன்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கோ, அவை எப்படி புதுசாக செய்யணும் எனக்கு தெரியாமல் இருக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம வச்சுட்டு சொல்ல. கோகு வெஜிடா சொல்கிறது சரிதானே, நீ சைனாக இருக்க வாய்ப்பு இல்லையே எப்படி அப்புறம் அப்படின்ட்டு நம்ம கோகுவே பார்த்தீங்கன்னா கேட்கும்போது, நம்ம ட்ரக்ஸ் தான் பார்த்தேன் கோகு ஆக்சுவலாக உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பார்த்தீங்கன்னா பேசுவேன்ட்டு. சரி நம்ம கோகுவை பார்த்தீங்கன்னா தனியாக கூட்டிகிட்டு போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிற அப்படி. இந்த பக்கம் நம்ம வெஜிடா பிக்கலோவில் பார்த்தீங்கன்னா இரண்டாக பேச போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டுருக்கேன். அண்ட் இந்த பக்கம் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தப்பாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறது உனக்கு பெரிய சிரமம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு ஃப்ரீஸாக போட்டு தள்ளுருக்கு, நான் தான் பார்த்தீங்கன்னா சரியான நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கணும் பட் என்னால் பார்த்தீங்கன்னா சரியாக வர முடியல அதுக்கு முன்னாடி நீ பார்த்தீங்கன்னா முந்திக்கிட்டே அப்படின்ட்டு சரி நம்ம கோகு பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறாப்படி. அண்ட் அதே சமயத்தில் அந்த நாமிக்கன் பிளான்லேயே அவனுக்கு சரியான ஒரு பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோன்னு பட் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ட்ரங்க்ஸ் பண்ணால் ஆக்சுவலாக ஃப்ரீஸாக திரும்ப வந்திருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவனை டிஃபிட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பீங்க, அந்தளவுக்கு உங்கள்கிட்ட கேபிள் பார்த்தீங்கன்னா இருக்குது அது எனக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்ட்டு நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகு ஏன் நீ சொல்கிறது சரி தான் ஆக்சுவலாக இந்த ஃப்ரீஸாவோட அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா சார் என்னோட இதை விட செம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, அதனால தான் பார்த்தீங்கன்னா பயோவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லேண்ட் ஆகிட்டா நான் கொஞ்சம் லேட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட ஒரு புது டெக்னிக் இருக்குது அதை பயன்படுத்தி கூட பார்த்தீங்கன்னா நான் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்திருக்கலாம் அப்படின்ட்டு சரி நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்ல. இந்த பக்கம் நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னா புதுசாக ஒரு டெக்னிக்காக என்ன டெக்னிக்கை பற்றி சொல்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது, அம்மா இந்த யார்ட் அட் பிளான்ட்டில் புதுசாக ஒரு டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு இன்ஸ்டண்ட்டாக மூவ் பண்ணுறது அவங்க பவர்ஃபுல்லாலும் பார்த்தீங்கன்னா கிடையாது பட் இருந்தாலும் அவங்ககிட்ட ஏகப்பட்ட வித்தைகள் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதில் ஒன்று நான் இன்ஸ்டன்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டேன் அதை பயன்படுத்தி அந்த ஸ்பேஸ்ஷிப்போட அப்படியே இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னால் பார்த்தீங்கன்னா வந்திருக்க முடியும் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பக்கம் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்ல. நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு டெக்னிக் நீங்கள் கற்றுக்கிட்டேன்ட்டு நான் இந்த வரைக்கும் கேள்விப்பட்டதே பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்ட்டு நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம கோகுக்கு பார்த்தீங்கன்னா புரியல, என்ன உன்னுடைய ஹிஸ்ட்ரியா என்ன எதுக்காக ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் எதுக்காக நான் தனியாக கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்ட்டு சரி நம்ம கோகு பார்த்தீங்கன்னா கேட்க. ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் பதில் சொல்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா பதில் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக இப்போ உங்களுடைய அந்த சூப்பர் சைன் ஃபார்மை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமில்ல, ஈஸியாக பார்த்தீங்கன்னா வெளிக்கொண்டு வர முடியுமில்ல அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது ஆமாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான்
தான் இருந்துச்சு, பட் இப்போ என்னுடைய கண்ட்ரோல் பண்ண வந்துருச்சு, என்னால் எப்போ வேணாலும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கோகு பார்த்தா சொல்ல நம்ம ட்ரங்க்ஸ் பண்ணால் சரி ஒரு டைம் எனக்காக நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன், ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் அந்த டிரான்ஸ்மேஷன் எடுத்து காட்டுறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன். அதாவது சமத்தில் இந்த பக்கம் மற்றவங்களாம் அவங்க ரெண்டு பேர் என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே கொஞ்சம் வியப்போட பார்த்து நான் பார்த்துட்ருக்கேங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகு ட்ரங்க்ஸ் கேட்ட மாதிரியே தன்னுடைய அந்த போஸை வெளிப்படுத்த இந்த பக்கம் எல்லாருமே பயங்கரமாக நம்ம கோகு வழக்கி வெளிப்படுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது இந்த பக்கம் நம்ம கோகு தன்னுடைய அந்த சூப்பர் சைன் டிரான்ஸ்மேஷன் பார்த்தீங்கன்னா மாறிடு அப்படி. ஸோ அந்த ஒரு கீயோ பதில் தக்களி வேறு லெவலரா அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ட்ரங்க்ஸை பார்த்தீங்க உண்மையில் உங்களுடைய அந்த கீ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய அந்த சூப்பர் சைன் பவர் உண்மையிலே சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்குது, என்னாலேயே சூப்பர் சைன்ட்டாக மாற முடியும் அப்படின்ட்டு நம்ம ட்ரங்க்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே தன்னுடைய அந்த சூப்பர் சைன் ஃபார்மை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்து இந்த பக்கம் நம்ம கோகு பண்ணால் அப்படியே லிட்டில் பிட் ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா பார்க்குற அப்படி. ஸோ ரெண்டு சூப்பர் சைன்டை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எல்லாத்துக்குமே பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம வெஜிடாக்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக கேக்கராட் அண்ட் புதுசாக ஒருத்தர் வந்திருக்கான், அவனும் சூப்பர் சைன் பார்த்தீங்கன்னா சொல்கிறா என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்காக அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா பார்க்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகு பண்ணால் பரவாயில்ல பார்க்குறதுக்கு நல்லா தான் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு தன்னுடைய ஸ்வாட் எடுத்து நம்ம கோகுவை ஒட்ட போயிடும் அப்படி. பட் அந்த இடத்துல நம்ம கோகு எந்த ஒரு பயமும் இல்லாமல் அப்படியே கெத்த பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த பக்கம் நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குற அப்படி, ஆக்சுவலாக நான் உங்களை அந்த கத்தி எடுத்துகிட்டு வெட்ட போகிறேன் பட் நீங்கள் எதுவும் அவாய்ட் பண்ணாமல் அப்படியே ஜஸ்ட் லைக் மாதிரி பார்த்தீங்கன்னா நிற்கிறீங்களா அப்படின்ட்டு நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்க, உன்னோட கீயை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் சென்ஸ் பண்ணேன், அது கொல்லக்கூடிய எண்ணத்தில் வர கிடையாது, ஐ மீன் என்ன போட்டு தள்ளுற எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா நீ வரலன்ட்டு என்னால் பார்த்தீங்கன்னா உணர முடிஞ்சது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நீ ஸ்டாப் பண்ணிவிடுவேன், என்னை வெட்ட மாட்டேன்ட்டு எனக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அதனால தான் எது ரியாக்ட் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்ல, அண்டாவது சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சரி நான் இப்போ உங்கள் கூட சண்டை போட போகிறேன், தயாராக பார்த்தீங்கன்னா இருங்க உங்களுடைய அந்த பழத்தை நான் செக் பண்ணி பார்த்தினா பார்க்கணுன்ட்டு. ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பண்ணால் தன்னுடைய ஸ்வாட் மூலிமா நம்ம கோகு கிட்ட பார்த்தினா சண்டை போட ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி. நம்ம கோகு பண்ணால் தன்னுடைய ஃபிங்கரில் சண்டை போடுறதுக்கு ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி. ஸோ ஃபுல் பவுன்னே அப்படியே அந்த ஃபிங்கர் கொண்டு வந்து இந்த பக்கம் நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பண்ணால் தன்னுடைய ஸ்வாட் வச்சு அந்த ஒரு ஃபிங்கர் ஐ மீன் நம்ம கோகுவோட அந்த விரலில் பார்த்தீங்கன்னா அடிக்க. பட் அது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா டச் பண்ண ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மவே பார்த்தீங்கன்னா முடியல, ஒத்த வரல தக்கலை வேறு லெவலில் வித்தை காட்டுறாண்டா அப்படின்ட்டு நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா பார்க்க. எக்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஐ மீன் உங்களுடைய ஸ்டோரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மைதான் புயலை பார்த்தீங்கன்னா கிடையாது, நீங்கள் உண்மையில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு ஆள் தான், என்ன விட நீங்கள் வேறு லெவல் பெட்டராக அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்வாட் வச்சு நான் ஃப்ரீஸாக போனேன் அப்படியே சல்லி சல்லியாக போனேன் வெட்டினேன், பட் நீங்கள் உண்மையிலே வேறு லெவல் தான் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா பாராட்டிட்டுருக்கேன். அந்த சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகு போகிறேன், ஆக்சுவலாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டேன் உண்மையிலே நீ வேறு லெவல் தான் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே நம்ம கோகு கூட பார்த்தீங்கன்னா பாராட்டிட்டுருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் நம்ம ட்ரங்க்ஸ் வந்த நோக்கத்தை சொல்ல ஆரம்பிக்கிற அப்படி. ஆக்சுவலாக என்னுடைய பேர் ட்ரங்க்ஸ், நான் கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா வர ஐ மீன் இந்த ஃபியூச்சர் அந்த டைம் மிஷினை பயன்படுத்தி ஃபியூச்சர்லேருந்து இப்போ நான் கலந்து காலத்துக்கு வந்திருக்க முக்கியமான ஒரு காரணத்துக்காக அப்படின்ட்டு நம்ம ட்ரங்க்ஸ் சொல்ல, இந்த ஃபியூச்சரா 20 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா வரையா அப்படின்ட்டு நம்ம கோகுவை கொஞ்சம் ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா கேட்க. ஆமாம் அது உண்மைதான், ஆக்சுவலாக என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரங்க்ஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்குள்ளே எப்படி இந்த சீனோட பிளட் ஓடுது அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா கேட்டிங்களேன். என்னுடைய அப்பாவை பார்த்தீங்கன்னா வெஜிடா, நான் வெஜிடாவோட புள்ளை அப்படிங்கிற விஷயத்த நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல, இந்த பக்கம் நம்ம கோகுக்கு சமாஷாக்கு, என்ன வெஜிடாவோட பையனா, அந்த ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்கீங்களா, அந்த ஐ மீன் இந்த ரெசம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா அப்பா மகனுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கோகு பார்த்தீங்கன்னா பார்க்க, ஆமாண்ணா ஆமாம் நீ வெஜிடாவோட பையன் தான், அதில் எந்த ஒரு மாற்றம் பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அப்படியே லிட்டில் பிட் ஒரு சர்ப்ரைஸ் அடைய. அண்டாவது சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ட்ரங்க்ஸ் பண்ணால் வந்த நோக்கத்தை பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிற அப்படி. ஆக்சுவலாக நான் முக்கியமான ஒரு காரணத்தை எதிர்காலத்துலேருந்து இந்த இடத்துக்கு பண்ணால் வந்திருக்கேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ இன்னிலேருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் இதே டைமிங்கில் அண்டு மே 12 ஸோ மிகப்பெரிய ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ட்ரங்க்ஸ் பண்ண சொல்ல ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ இந்த ஐலாண்டில் ஐ மீன் இந்த மெட்ரோ சவுத் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2 மிகப்பெரிய வில்லன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆக போகிறாங்க. அண்ட் அவங்களால பார்த்தீங்கன்னா பயங்கரமான அழிவுகள் பார்த்தீங்கன்னா ஏற்பட போகுது. அவங்களை எதிர்த்து நின்று சண்டை போடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்ட்டு நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தா சொல்லிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யார் ஏலியன்ஸுக்கான புதுசாகனா வருது அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது ஏலியன்ஸால் பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்தீங்கன்னா கிடையாது, ஆக்சுவலாக அவங்க எர்த்தில் பார்த்தீங்கன்னா பிறந்தவங்க, அவங்க மனுஷங்களே பார்த்தீங்கன்னா கிடையாது, அவங்க ஆர்டிஃபிஷியல் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த சைபாக்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இந்த சைபாக்ஸ் அவங்க தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிரியாக ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா வருவாங்க. அண்ட் அவங்கள உருவாக்குனது வேற யாரும் கிடையாது, இந்த ரெட் ரிபானியாமி சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட், அவன் பேர் டாக்டர் ஜீரோ அப்படிங்கிற விஷயத்த சொல்ல நம்ம கோகுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. ஆக்சுவலாக இந்த ரெட் ரிபான் ஆர்மி தான் ஆல்ரெடி நான் போட்டு தள்ளிட்டேன், யாரும் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க மாட்டாங்களே, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டேனே அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு பண்ண சொல்ல, அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பண்ணால் இல்லை அதில் டாக்டர் ஜீரோ மட்டும் சர்வை இருக்க, அண்டு பயங்கரமாக ரிசர்ச் பார்த்தீங்கன்னா படிக்க, ஸோ ரிசர்ச் பண்ணி மிகப்பெரிய ஆண்ட்ராய்ட்ஸை பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கேன், ஐ மீன் இந்த சைபாக்ஸை
பார்த்தோம்னா உருவாக்கியிருக்கா. ஸோ அந்த சைபாக்ஸை வச்சு இந்த என்டையர் உலகத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் நாசம் பண்ணிட்டுருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவள் உருவாக்குன அந்த சைபாக்ஸாலேயே அவனும் பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டா அப்படிங்கிற விஷயத்தை ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. அப்படி ஷார்ட்டாக சால்வ் பண்ண அவங்க ஆர்டிஃபிஷியல் ஹியூமன்ஸ். ஸோ அவங்க இந்த மனுஷங்களை வேட்டையாடுறவங்க, அவங்கள அழிக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ அவங்களுடைய குறிக்கோள் முக்கியமாக சாவு, இந்த டெஸ்ட்ரக்ஷன், இது மட்டும்தான், அழிவு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வார்னிங் கொடுக்க போதுனா நான் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாட்டு நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அப்படி அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகு போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு சூப்பர் சைட் ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்டில் பார்த்தீங்கன்னா போட்டுத்தானே முன்னாலே பார்த்தீங்கன்னா அவங்கள டிஃபிட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது, ஆமாம் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க, அவங்கள எதிர்த்து அவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது, யாரும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பார்த்தீங்கன்னா ஆக மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கு. அப்போது ஃபியூச்சரில் நாங்கள் யாருமே பார்த்தீங்கன்னா உயிரோட பார்த்தீங்கன்னா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை கேட்க, சார் இல்லை யாருமே பார்த்தீங்கன்னா இல்லை, ஆக்சுவலாக நான் மட்டும்தான் ஃபியூச்சரில் உயிரோட பார்த்தீங்கன்னா இருக்கேன், ஒரே ஒரு வாரியன்னா அது நான் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ட்ரங்க்ஸ் சொல்ல இந்த புக்கு நம்ம கோகுக்கு பயங்கர ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அப்பா வெச்சிட்டா டியான் யாம்சா ஜாசு பிக்கலோ கர்லேன்ட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க வேட்டையிடுவாங்க, யாருமே பார்த்தீங்கன்னா உயிரோட பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. பட் சன் கோகான் மட்டும் பார்த்தீங்கன்னா கடைசியை பார்த்தீங்கன்னா தப்பி பிழைப்பார், அவர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு மாஸ்டர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுத்தாரு. பட் அவரும் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி செத்து போயிட்டார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ட்ரங்க்ஸ் வருத்தத்தோடு பார்த்தீங்கன்னா சொல்கிறா. அப்படி அண்ட் அதே சமயத்தில் பிக்கலோ செத்து போனதால் ஆக்சுவலாக இந்த காமி பார்த்தீங்கன்னா டெத் ஆகிடுவார். அண்ட் அதே சமயத்தில் இந்த டிராகன் பால் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பயர் பார்த்தீங்கன்னா ஆகிடும். ஸோ அதனால் இந்த டிராகன் பாலை பயன்படுத்தி யாருடைய லைஃபை பார்த்தீங்கன்னா எங்களால் பார்த்தீங்கன்னா திருப்பி கொண்டு வர முடியல ஃப்யூச்சரில் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறா. அப்படி அவங்க நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா முன்னச்சு வசம் பார்த்தீங்கன்னா பட ஆரம்பிக்கிற. அப்படி அவங்க கூட சண்டை போட்டு நம்மளால் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல. அதே சமயத்தில் இந்த புக்கு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அப்போது நான் அவங்க கூட பார்த்தீங்கன்னா சண்டை போடலையா, சண்டை போடையவே செத்து போயிட்டானா அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது, ஆமாம் ஆக்சுவலாக நீங்கள் சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா செத்துடுவீங்க, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிசீஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல நம்ம கோகுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஒரு டிசீஸால் இந்த சூப்பர் சைனால் மட்டும் கூட பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியாது. ஆக்சுவலாக என்ன தான் சூப்பர் சைன் நினச்சிருந்தாலும் இந்த ஒரு வியாதியால் உங்களால் பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, அப்போது அந்த சென்சிபிளும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாதா அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா கேட்கும்போது, இல்லை அதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல இந்த புக்கு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வருத்தப்படுற. அப்படி செத்து போகிறதா இருந்தாலும் சண்டை போட்டு செத்து போயிருந்தால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே, இந்த டிசீஸால் பார்த்தீங்கன்னா சாக போகிற நினச்சா தான் கடுப்பாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட அண்ட் அதே சமயத்தில் இந்த புக்கு நம்ம ட்ரங்க்ஸை பார்த்தீங்கன்னா சம்ம காக்க பார்த்தீங்கன்னா பார்க்குற. அப்படி நீங்கள் சாக போகிறத நினச்சி நீங்கள் பயப்படலையா அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது, எனக்கு பயமாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இனி சொல்கிறத வச்சு பார்த்தா அவங்க வரக்கூடியவங்க பயங்கர பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருப்பாங்க போல இருக்குது, ஐ மீன் பயங்கர ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா இருக்காங்க போல இருக்குது. அவங்க கூட சண்டை போடாமல் சாக்கிறது அதுதான் பார்த்தீங்கன்னா மன வருத்தமாக பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சரி நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்ல. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ட்ரூ செயின்ட் வாரியர் அப்படிங்கிற விஷயத்தை ப்ரூவ் பார்த்தீங்கன்னா பண்ணீங்க, சைன்ஸ் எப்பவுமே இப்படி தானே இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்க சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் நம்ம ட்ரங்க்ஸோட பேக்கெட்லேருந்து ஆக்சுவலாக அதுக்கான மாற்று மருந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்குற. அப்படி ஐ மீன் நம்ம கோகுவோட அந்த ஹார்ட் வைஸ்க்குன்னா அந்த மாற்று மருந்து நம்ம கோகுக்கு நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்க, இதை பயன்படுத்தி உங்களால் பார்த்தீங்கன்னா உயிர் வாழ முடியும். இந்த இடத்துல அதுக்கான மாற்று மருந்து பார்த்தீங்கன்னா இல்லை, பட் எதிர்காலத்தில் இதுக்கான மாற்று மருந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு கொடுக்குறதுக்காக இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்த அப்படின்ட்டு சரி நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோகிட்ட பார்த்தீங்கன்னா கொடுக்க நம்ம கோகு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பி அப்படின்னா ஆயிடுது. அண்ட் அதே சமயத்தில் ஆக்சுவலாக நான் இங்கே முக்கியமான ரீசனுக்காக தான் பார்த்தேன் இந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா மாற்றணும், ஏன்னா நான் பார்த்த ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா வேறு, ஐ மீன் என்னுடைய எதிர்கால ரொம்ப மோசமானது, அங்கே யாருமே பார்த்தீங்கன்னா உயிராடலை, எல்லா ஹியூமன்ஸையும் பார்த்தீங்கன்னா அவங்க வேட்டையாடினாங்க. அதனால தான் எதிர்காலத்தை மாற்றுறதுக்காக உங்களுடைய உதவிக்காக நான் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதிர்காலத்தை மாற்றி ஆகணும், மாற்றினாதான் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறு. நான் என்னுடைய அம்மா எல்லாருமே உங்கள் மேலே தான் பார்த்தீங்கன்னா அதிகமான நம்பிக்கை பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் அந்த டைம் மிஷினை எங்கள் அம்மா உங்களுக்காக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்ச. அப்படி ஸோ உங்களால் தான் எதிர்காலத்தை மாற்ற முடியும் அப்படின்ற நோக்கத்துக்காக டைம் மிஷினை கண்டுபிடிச்சி என்ன பாசிட்டிவ் பண்ண அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பண்ணால் சொல்ல இந்த புக்கு நம்ம கோக்கு என்ன உங்கள் அம்மாவா, உங்கள் அம்மாவுக்கு என்ன நல்லா தெரியுமா அப்படிங்கிற விஷயத்த கேட்கும் போது, ஆமாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்ட்டு ஸோ ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல. அப்போது யார் எனக்கு தெரியும்னா கண்டிப்பாக தெரிஞ்சவங்களாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும், யார் உங்கள் அம்மாவோட பேர் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கூக்கு பார்த்தீங்கன்னா கேட்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் அந்த இடத்துல இருக்காங்க பாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல. அப்போது உன்னுடைய அம்மா போல்மா தானே அப்படின்ட்டு இதை நம்ம கோகுக்கு சம ஷாக்கு. ஆக்சுவலாக கோகுக்கு வாயை விட்டு சிரி சிரி ஜெர்க்க, இந்த பக்கம் நம்ம பிக்கலுக்கு ஜர்க்காக ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக வெஜிடாக்கு போல்மாக்கு எப்படா செட் ஆச்சு அப்படின்ட்டு ரெண்டு பேருமே பயங்கரமாக ஜர்க்காக. சனது சமயத்தில் இந்த பக்கம் எப்படி வாய்ப்பு இல்லையே, எப்படி அமிச்சா தானே பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க.
எப்படிடா வெஜிடாக்குள்ள கனெக்ஷன் ஆச்சு அப்படின்ட்டு நம்ம கோகு பண்ணால் செம்ம ஷாக்காக பண்ணா கேட்க, ஆக்சுவலாக யாம்ச்சா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் பார்த்தா எங்கள் அம்மா வீட்டு பார்த்தினா பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆக்சுவலாக யாம்ச்சா பார்த்தீங்கன்னா ஒரு பிளே பாயாக பார்த்தீங்கன்னா இருந்தனால அம்மாக்கு பிடிக்கல, அதனால் விளக்கிட்டு ஸோ வெஜிடா பிடிச்சதுனால வெஜிடா கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தொடர ஆரம்பிச்சாங்க. அண்ட் வெஜிடாவுக்கு அப்புறம் போல்மாக்கு பிறந்த போல தான் நான் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல, அண்ட் இந்த ஒரு ரகசியம் பார்த்தீங்கன்னா இருக்கட்டும், ஏன்னா ஃபியூச்சரில் அதுக்கப்புறம் இந்த ரகசியம் வெளிப்பட்ட நான் வரமாட்டேன் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா புரியும் அப்படின்ட்டு ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல, நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறாப்படி சீக்ரெட் சீக்ரெட்டாக தான் பார்த்துருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன், நீ வெஜிடாவோட பையன் பொல்மாவோட பையன்ட்டு சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்ல, ரெண்டாவது சம்பளம் இந்த பக்கம் நான் வந்த வேலை முடிஞ்சது அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கிளம்புறேன் அப்படி சீக்ரெட் சீக்ரெட்டாகவே பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு நம்ம கோகு கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்ல, அதே சமயத்தில் நம்ம கோகு ஆக்சுவலாக நம்மளால் திரும்ப மீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது தெரியல, மேபி மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பண்ண சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறேன் அப்படி. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகு இந்த பக்கம் நம்ம சி ஃபைட்டர்ஸ் கிட்டே என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். கரெக்டாக நம்ம பிக்கலோ பார்த்தோம், ஆக்சுவலாக எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் கலப்படாத கோகு அப்படின்னு சொல்ல, அப்போது நாங்கள் பேசினது கேட்டியா, அதான் உங்களை விட எனக்கு ஹியரிங் சென்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இல்லை அதனால் கேட்டு கவலைப்படாத சீக்ரெட் சீக்ரெட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சரி நம்ம பிக்கலோ பார்த்தோம். ஆக்சுவலாக நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தா நம்ம போல்மா வெஜிடாவோட பையன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லாமல் மித்தபடி வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்தா நம்ம சீ ஃபைட்டர்ஸ் கிட்ட பார்த்தா சொல்கிறோம் அப்படி. ஸோ நம்ம பிக்கலோ எல்லாருமே பார்த்தா இந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் சாக விரும்பல அதனால் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, ஸோ எல்லாருமே நம்ம டிஎன் யாம்ச்சா அண்டு வெஜிடா அண்டு கோகோ கோகான் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களும் பார்த்தா ட்ரைனிங் எடுக்க போகிறோம் சாக மோட்டோ அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஏற்பட அதே சமயத்தில் நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் அந்த டைம் மிஷின் மூலமாக கிளம்ப ஆரம்பிக்க அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் எல்லாருமே ஒரு ஹோப்போட பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய அந்த பிரச்சனை எதிர்த்து நின்று சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்க, இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு தாட்ஸ் உங்களோட வியூஸ் சைக்கிளை கூடி காமிச்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ கைஸ்.